தெய்வத்தின் குரல் புரோஹிதர். குருவுக்கு உள்ள அநேக பெயர்களில் புரோஹிதர் பாக்கி இருக்கிறது. அநேக சம்ஸ்கிருத வார்த்தைகளில் சம்யுக்தாட்சரம் என்ற கூட்டு எழுத்துக்கள் வரும். உதாரணமாக சுக்லாம்பரதம் என்பதில் க்ளா என்பது ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிர்மெய் எழுத்தும் ஒன்றாக கூடிய எழுத்து. தமிழில் அப்படிப்பட்ட கூட்டு எழுத்துக்களும் பேசிக்காக கூட்டொலிகளுமே கிடையாது. அதனால் சுக்லம் என்பதை தமிழில் சூஇக்கீலயம் சுக்கிலம் என்றுதான் எழுதுவார்கள். தமிழில் இக் முதலிய மெய்யெழுத்துக்கள் அதே வர்க்கத்தை, இந்த உதாரணத்தில் க என்பதை சேர்ந்த உயிர்மையுடன் தான் சேரும். அதனால்தான் சுக்கில, பச்சை, மைத்துன, அப்பா, அம்மா என்பது மாதிரியான கூட்டொலிகளே தமிழில் உண்டு. கிருஷ்ணர் என்று ஆரம்பத்திலேயே மெய்யெழுத்து தமிழில் வராத ஆகையால் தான் அதை கிருஷ்ணா என்பது. தமிழ் புலவர்கள் ஷ்ணாவும் தமிழில் வராது என்பதால் கிருட்டினா என்றே சொல்வார்கள், எழுதுவார்கள். அதே ரீதியில் புரோக்ஷணம் என்பதை தமிழில் புரோட்சணம் என்றே எழுதுவார்கள். இட்ச என்று சம்ஸ்கிருத க்ஷாவை சொல்வது கூட சரியில்லை என்று நினைக்கும் புலவர்கள் புரோக்கணம் என்றே சொல்வார்கள். எதற்கு இந்த பேச்சு வந்திருக்கிறது என்றால், புரோஹிதர் என்பதிலும் ஆரம்பம் புரோதானே. தலைகீழ் பாடமாக இங்கே பல பேர் ஒரு தப்பு பண்ணுகிறார்கள். என்ன தப்பு என்றால், புரோக்ஷணம் மாதிரிதான் இதுவும் மூலத்தில் புரோஹிதர் என்ற வார்த்தை என்றும் அதையே தமிழில் வழக்கில் புரோஹிதர் என்று ஆகியிருக்கிறது என்றும் நினைக்கிறார்கள். இலக்கணமாக எழுதுவது மாதிரி பேச்சு வழக்கில் பண்ணுவதில்லையாகையால் பேசும்போது புரோஹித் என்றே சொல்கிறார்கள். அது தப்பு. மூலமான சம்ஸ்கிருதத்திலேயே அது புரோஹிதர் தான், புரோஹிதர் இல்லை. புரா என்றால் முன்னார், முன்னால். புராணம் என்றால் முற்காலத்தில் நடந்தது. புரோஹித என்றால் முன்னால் ஹிதம். ஒருத்தனுக்கு எது ஹிதமோ அதை முன்கூட்டியே சொல்பவர் தான் புரோஹிதர். ஹிதம் என்றால் நல்லது. அது நல்லதாக இருப்பதோடு மாத்திரமில்லாமல் மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். சாதாரணமாக நமக்கு எதெது நல்லதோ அதெல்லாம் தான் மனசுக்கு பிடிக்காததாக இருப்பது. அப்படித்தான் உபநிஷத்தை வித்தியாசப்படுத்தி நல்லதை ஸ்ரேயஸ் என்றும் மனசுக்கு பிடித்ததை பிரியமானதை பிரேயஸ் என்றும் சொல்கிறது. நல்லதையே மனசுக்கும் பிடித்த மாதிரியான முறையில் செய்வதும் சொல்வதும் தான் ஹிதம். ஒரு கட்டி கிழங்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறது. மேலே சரியான சூட்டில் ஜலம் விட்டால், ஒத்தடம் கொடுத்தால் கஷ்டம் அப்போதைக்காவது ஓடி போகிறது. எதம்மா இருக்கு என்கிறோம். அந்த எதம் என்பது ஹிதம்தான். பாபம் நம்மை சம்சாரத்தில் கட்டி போட்டு கஷ்டப்படுத்துகிறது. இதுவும் ஒரு கட்டி. பாபம் தீர புண்ணியம் பண்ண வேண்டும். அந்த புண்ணியம் சாதாரணமாக நமக்கு எரிச்சல் தரும் மருந்தாகவே இருக்கும். அப்படி இல்லாமல் அதையும் சௌக்கியம் தரும் ஒத்தடமாக்கி கொடுப்பவர் தான் நமக்கு ஹிதம் செய்கிற, ஹிதமாக இருக்கும் குரு. குரு சத்தியம் நல்லது, ஆனால் அது அநேகமாக மனசுக்கு பிடிக்காது. சத்தியத்தையும் ஹிதமாக சொல்லி பிடிக்கிற மாதிரி பண்ணு. சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் என்று மனு சொல்கிறார். திருவள்ளுவரும் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல் என்கிறார். தீமை இல்லாத, அதாவது ஹிதமாக. ஹிதோபதேசம் என்று ஒரு புஸ்தகம், பஞ்சதந்திர கதைகள் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். உபதேசம் என்றால் சாதாரணமாக யாருக்குமே அது ரஞ்சகமாக இருக்காது. ஆனால் குழந்தைகளுக்கும் கூட நீதி போதனை பிடிக்கும்படியாக கதாரூபத்தில் மிருக பக்ஷிகளை கூட பாத்திரங்களாக வைத்து பகு சுவாரஸ்யமாக விஷ்ணு சர்மா என்பவர் ஒரு புஸ்தகம் எழுதினார். அதற்கு பெயர்தான் பஞ்சதந்திரம். ஐந்து முக்கியமான டாபிக்குகளாக பிரித்து எழுதியதால் அப்படி பெயர். அது கிறிஸ்த சகாப்த ஆரம்ப நூற்றாண்டுகளில் எழுதியது என்று வெள்ளைக்காரர்களே சொல்கிறார்கள். அதை பேஸ் பண்ணி இன்னமும் கூட நைஸ் பண்ணி பல நீதி கதைகளாக சிறுவயசு மாணவர்களும் ஆசையாக படிக்கிற விதத்தில் நாராயணியர் என்ற வங்காளியர் 800 வருஷத்துக்கு முன் எழுதினதுதான் ஹிதோபதேசம். மிடில் ஸ்கூல் என்கிற நடுநிலை பள்ளிக்கூட கட்டத்தில் சம்ஸ்கிருத மாணவர்களுக்கு ஹிதோபதேசத்திலிருந்து பாடங்களும், ஹைஸ்கூல் வகுப்பு மாணவர்களுக்கு மூல பஞ்சதந்திரத்திலிருந்து பாடங்களும் வைப்பதாக முன்னெல்லாம் நடந்து வந்தது.